பரபரப்பான செய்திகளுடன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அரசியல் கடிவாளம் புலனாய்வு வார நேற்று காலையில் 11 மணி இருக்கும் சார். நேற்று ஏரியாவில் குப்பை எடுக்கலன்னு சொல்லி எங்கள் வண்டி பின்னாடி வந்தார். என்னென்னு கேட்டதுக்கு குப்பை எடுக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லி எங்களை தரக்குறவை பேசினாங்க. அந்த பேர் இந்த பேர்னு தரக்குறவை பேசினாங்க. ஏன் சார் இப்படி பேசுன்னு சொல்கிறதுக்கு, ஏன் நீங்கள் குப்பை வண்டி கொண்டு வர வைக்க வேண்டாம், ஏரியாவுக்குள்ளே ரொம்ப பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி எங்களை ரொம்ப தரக்குறவை பேசிட்டு போயிட்டார். பேசிட்டு உடனே நான் வண்டி விட்டு நான் கீழே இறங்கி நிற்கேன். என்ன அடிக்கிறதுக்கு அவன் பையன் போலீஸ்னு சொல்லி அவன் பையனை போலீஸை கூட்டு வரான் அப்படிலாம் என்ன அடிக்கிறதுக்கு. அதுபோல் ஏன் இது இப்போ பெரிய பிரச்சனையாக்கணும்னு சொல்கிறதுக்கு அவர் எங்களை ரொம்ப திட்டிட்டு போயிட்டார். அவர் இதுலேயும் அவர் கவுன்சிலரும் கிடையாது, அவர் வீட்டம்மா தான் கவுன்சிலர். எங்களை சொல்கிறதுக்கு அவர் ரைட்ஸும் கிடையாது, உரிமையும் கிடையாது. இது இது இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து 3 மாதமாக அவங்க இந்த ஏரியாவில் வந்ததுலேருந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இது நிரந்தர தீர்வு காண வேண்டியிருக்காங்க. எப்போவுமே இப்படி பேச மாட்டாலும் நேற்று வந்து அசிங்கமாக பேசுனதுனால இன்றைக்கி வந்து உட்காந்துருச்சு. எப்போவுமே இப்படி அசிங்கமாக பேசியிருக்காங்க. நான் இந்த ஏரியாவுக்கு போய் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 நாள் தான் ஆகுது. இந்த 4 நாளே 4 வாட்டி எங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டாரு. எங்களை தாங்க முடியாதனால இன்றைக்கி வந்து நாங்கள் இப்படி பிரச்சனை பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. அசோக் டிரைவர், நான் வடக்கு மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியிறேன் மனதாட்சி வண்டியில். வாரம் 6 மணிக்கு வரோம் சார். வந்துட்டு காலையில் சாயந்தரம் வந்து 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறோம். குடோனில் கொண்டு வந்து குப்பையை தட்ட சொல்கிறாங்க, பிரிக்க சொல்கிறாங்க, ரொம்ப சித்திரவதைப்படுத்துகிறாங்க சார். எங்களுக்கு வந்து 350 ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு வந்து சம்பளம் மாதம் ஒருக்கு வைக்காங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சார். இவரே வந்து இந்த கவுன்சிலர் வந்து வந்த நாளையிலேருந்து சண்டை தான் சார். எல்லாரையும் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு. இவருக்கு பேசுகிறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு எங்களுக்கு காமிச்சு கொடுங்க சார். இதில் வந்து ரொம்ப இது ஒரு அத்தாட்சியும் கிடையாது சார். இந்த இந்த குப்பாளுற வேலை மட்டும்தான் சார், வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கு. என்ன சார் என் பேர் முனியம்மாள் சார். ஏரியா கம்சிலருந்து எங்களை வந்து அசிங்கமாக பேசினார். அவர் டிரைவரை அடிக்க போனார். எங்களை தரப்புறா பேசுகிறாரு. அது வந்து வர வீட்டுக்கார வந்து கம்சிலர். இவர் வந்து பேசல, எனக்கு ரூல்ஸ் கிடையாது. வந்து கேட்கும் டிரைவரை அடிக்க போகிறாரு. ஆமாம், எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கிடையாது. அசிங்கமான குப்பை எல்லாம் பிரிக்க எங்களுக்கு ட்ரெஸ் கிஸ் ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல. எதுக்கு எங்க டிரைவரை பிடிச்சி அடிக்க வந்து எல்லாத்தையும் பிடிச்சி பேசி அடிச்சாங்க. எல்லாத்தையும் பேசணும் உழவு இருக்கையா எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. டிரைவர் அடித்தாங்க, நாளைக்கு பொம்பளை பிள்ளைகளை கையை காலை பிடிச்சி இருப்பாங்க. ஆமாம், பிள்ளைகளை வந்து நாளை கையை காலை பிடிப்பானுங்க. எப்படியோ கொண்டவனுங்க நாங்கள். எங்களுக்கு எந்தமான பாதுகாப்பு கிடையாது. என் பேர் சரஸ்வதி.